சின்ன வேண்டுகோள், இந்த சால்வர்க்க இது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டதல்ல. இது ஏறக்குறைய நம்ம இந்தியா தான். நான் இந்தியாவில் எதையும் பிரித்து பேச விரும்பலை. ராஜஸ்தான்லேருந்து தயாரிக்கிறாங்க, இருக்கட்டும். அங்கேயும் ஒரு நெசவாளி பண்ணியிருப்பான். இதனுடைய பயன் என்ன? இப்படி போட்டிங்க தூக்கி எங்கேயோ போட்டு போகிறோம். இதில் ஏதாவது ஒரு கர்ச்சீப் கொடுத்தா கூட முகத்தை தொடச்சிக்க பயன்படும். அது கைத்தறியாக இருக்கணும், கதராக இருக்கணும். இது வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை செலவு மொத்தத்தில் வேஸ்ட். காதியில் கைத்தறி நம்ம நெசவாளி, சேலத்தில் திருப்பூரில் நம் சகோதரன் அவன் நெச்சு எத்தனை ஏழைகள் இருக்காங்க. இன்றைக்கி இந்தியா ரொம்ப வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. வளர்த்தோம், நல்லா வளர்த்தோம். ஜிஎஸ்டி வளர்ந்து போச்சு, வருமான வரி கூடி போச்சு. லட்சம் கோடிக்கு மேலே மாதம் ஜிஎஸ்டி வசூல் வருது. வம்பு பண்ணி வற்புறுத்தி அக்கறம் பண்ணியெல்லாம் வசூலிக்கிறாங்க. அதில் அதிகாரிகள் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வந்துடுறான்னு அண்ணே வாங்கினேன், நான் ஏற்றுறோண்ணே, ஏற்றுக்கலாண்ணே, வாங்கினேன். எது நீங்கள் சொல்லிட்டு வந்திருப்பீங்க அங்கே? நீங்கள் இல்லை இல்லை இல்லை, அதை செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. செட் பண்ணுறதானே அண்ணன் வேலை? இல்லைண்ணே அண்ணே, இருக்கட்டும். நிறைய பவர்ண்ணே, அண்ணனுக்கு இல்லாத பவரா? நீங்கள் எடுத்துருக்க சப்ஜெக்ட் சாதாரண சப்ஜெக்டா? நல்ல சப்ஜெக்ட்ண்ணே. அண்ணே உட்காரு, உட்காருங்க. நான் எடுக்கலை, நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கல, உட்காருங்க. இது இப்போ நான் பேசுவதற்குரிய நேரம். நான் பேசுவதற்கு ஒரு நூறு நேரம். இது நான் பேசுவதற்கு ஒரு நேரம். யாரு இங்க உங்களுக்கு சொல்ல சொல்ல நான் வரல, நீங்க கேள்வி கேட்க வரல, நீ கேட்க வேண்டிய நேரம் இது இல்ல. வா, தனியா பேட்டி வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் பேட்டி வச்சுக்கலாம். யார யார் எப்படி பேசுற? அங்க வாங்க, இங்க என்ன ரெடி? இத உள்ள போட்ட மேடையா? இது என் தயாரிப்பாளன் போட்ட மேடை. எல்லாத்திலயுமே ஓசில இருக்கான். எதுவுமே ஓசிக்க வேண்டாம். தேவையில்லை இல்லை என்பது தேவை. செஞ்சாத பிளீஸ் தம்பி. இது என்ன? எப்பயா எப்ப பேசுறீங்க? எப்ப பேசுறீங்க? நீ ஒவ்வொரு தாய்மார்களை கேவலப்படுத்திட்டு இருக்க, ஒவ்வொரு தாய்மார்களை நடிகைகளை கேவலப்படுத்திட்டு இருக்க. பெட்ரூம் பத்தியே பேசுற, பெட்ரூம் பத்தியே பேசிட்டு இருக்க. அசிங்கப்படுத்த வேண்டாம். யாரு நிறுத்த? எதுக்கு யாரு நிறுத்த சொல்ற? வேற ஆளுகிட்ட போடா போடா எச்சம் இருக்க. நான் அவங்களுக்கு தண்ணி காட்டுறதுதான் எனக்கு வேலை. அதாவது தமிழ்நாட்டு கைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில் வாடுறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 30,000 கோடி ஜனங்க வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம். இந்த கதர் வாங்குன்னு சொன்னா இது உதறதுக்கு ஒருத்தர் வந்துருக்குது. அழைப்பு இல்லாமல் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணி தொலைக்கிறது? இப்படி தான் என் தாய்மார்கள் நடிகைகளை பற்றி கேவலப்படுத்திக்கிட்டு. அது வேண்டாம் சகோதரான்னு சொல்கிறேன். யாரோ அவங்க இஷ்டம் போகிறாங்க. எதுக்கு நம்ம அதில் போய் குறுக்கிட்டு கமிஷன் வாங்கிக்கிட்டு? என்னத்துக்கு வேலை இதெல்லாம்? நன்றி. கட்சிக்காரன் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ஏதோ ஒரு கட்சி.
மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியை பிடித்தால் அது ஆளும் கட்சி. மக்கள் ஓட்டு போடவில்லை தோற்றுவித்திருந்தால் அது எதிர்கட்சி. ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ மக்களுக்காகத்தான் துவங்கப்பட்டது. கட்சி துவங்கியவர்கள் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்தார்கள், கட்சியை காப்பாற்றி வளர்த்து கொண்டிருக்கிற தொண்டன் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கிறான். கடந்த 30-40 வருஷமாக பார்த்தோம்னா கட்சி ஆரம்பித்தவர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க. கட்சியை காப்பாற்றி தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் இழந்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்னெல்லாம் கட்சி கூட்டம்னா நான் பெருந்தலைவர் காமராஜ் தொண்டை, அண்ணாவுக்கு தொண்டர்கள் இருந்தாங்க, அப்படி பல தலைவர்கள் தொண்டர்கள் இருந்தாங்க. நம்மெல்லாம் வெறித்தனமாக தரையில் போய் உட்காருவோம். அண்ணா பேசுகிறார் என்றால் மக்கள் தரையிலே உட்கார்வார்கள். காமராஜ் பேசுகிறார் என்றால் தரையிலே உட்கார்வார்கள். கலைஞர் பேசுகிறார் என்றால் தரையிலே உட்கார்வார்கள். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, எல்லாரும் சேர் போட்டு உட்காரணும். யாராவது தரையில் உட்கார்றாங்களா? என்னன்னா நீங்கள் எல்லாம் வசதி ஆயிட்டீங்கல்ல, எலெக்ஷன்லன்னு ஜெயித்த பிறகு ஒவ்வொருத்தர் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது சொத்து கணக்கை காட்டணும் சார், சொத்து கணக்கை காட்டணும். போன எலெக்ஷன் நிற்கும் போது 1,05,00,000 என்னுடைய சொத்துன்னு காட்டுறாங்க. அது 6,00,000 ஒருவேளை மக்கள் போட்டு வந்துட்டா அடுத்த வருஷம் 120 கோடி வந்தாங்க. என்ன வியாபாரம் பண்ணீங்க, எப்படி இந்த 1 கோடி 100 கோடி ஆகுது? அப்போ ஏதோ அது அது இவர் இருக்கார் ஆடிட்டு இருக்கார், எப்படி ஒன்றா மாற்றி ஈட்டி போட்டு கணக்கை காட்டுறக்கு ஆடிட்டு இருக்கார். ஆகவே இன்றைக்கு நாட்டில் சில தலைவர்கள் எப்படி இருந்தாலும் தொண்டர்கள் ரொம்ப நேர்மையாக இருக்காங்க. தொண்டர்கள் தான் நேர்மையாக இருக்காங்க. தலைவர்களில் பல பேர் மாறி போனார்கள், பெரியாளானார்கள். தம்பி பேரரசு முக்தார் சொன்னார், என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவார், யார் தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்பார், இல்லை நேர்மையாக சொல்லுவார், ஒத்துக்குவார். அது பேரரசு இல்லை, பேரரசு இல்லை, அது பெரிய மனசு. அது பெரிய மனசு உள்ளவர்களால் தான் வரும், தர்ப்பம் குணம் உள்ளவர்களால் தான் வரும். அடுத்தவங்க ஆசை சாப்பிடணும் எனக்கும் வராது. முக்தார் நிருபர்கள் என் சகோதரர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, நேர்மையாக கேள்வி கேட்பாங்க. வீண் அவங்க என்ன விஷயத்துக்காக வந்தாங்களோ, சில சப்ஜெக்ட் வச்சுக்கிறாங்க, அந்த சப்ஜெக்ட் வரைக்கும் கேள்வி கேட்டு போகிறது சில பேர். இல்லை குழப்பி கண்டபடி கேள்வி கேட்டு பல விஷயங்களை வரவைகளை நினைக்கிறவங்க சில பேர். ஆக மனிதர்களே வித்தியாசமானவர்கள். இருக்கிற போது நிருபர்களிலும் பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க தான் செய்வாங்க. அதில் முக்தார் ஒரு ரகம். போன மீட்டிங்கில் ஒன்று வந்தார், என்னை போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அது ஒரு தமாஷ். இப்போ அவர் வந்த பிறகு தான் களை கட்டுச்சு, அப்புறம் நான் வந்த பிறகு கிளையே உடஞ்சி போச்சு. ஆகவே இன்னைக்கு ஐயப்பன் தம்பி டைரக்டர், கேள்விப்பட்டேன், தம்பி முதல்ல பார்க்குறேன், இந்த துணிச்சல் வேண்டும். எவனுக்கும் அஞ்சாதே, எவனிடமும் கெஞ்சாதே. உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய நேர்மை, உன்னிடத்தில் இருக்க உண்மை, நீ வாழ வேண்டியது எப்படி என்றால் அடுத்தவன் மனம் புண்படக்கூடாது, அவ்வளவுதான். நீ எதை செய்கிறியோ அடுத்தவன் மனம் புண்படக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தவறுகளை சுட்டிக்காட்டு. தவறுகளை சுட்டிக்காட்டவில்லை, நீ மனிதனே அல்ல. ஜாலரா போட்டன்னு வச்சுங்க, நீ மனிதனே அல்ல. நல்லதை சொல். 75% சிலர் விமர்சனம் எழுதுறாங்க படங்களுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறோம், 1 கோடியில் எடுக்கிறோம், 5 கோடியில் எடுக்கிறோம், 50 கோடியில் எடுக்கிறோம். அதை எடுத்த உடனே சிலர் கேவலப்படுத்திடும். ஆனால் சிலர் இருக்காங்க, சிலர்ல 98% நல்ல வகையில் எழுதிட்டு கடைசியாக குறைகளை சுட்டி காட்டுவாங்க.
காட்டணும், குறைகளை சுட்டி காட்டணும். பலர் ஹீரோவை மட்டும் பாராட்டுவாங்க. அப்படியெல்லாம் எந்த யார் என்ன தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டும். அவன்தான் மனிதன். காசு கொடுக்கறான்றதால நீ கண்டபடி எழுதி விலை போகாதே, நேர்மையாக இரு. உன்னுடைய பேனாவில் மை பொய் கலந்திருக்க வேண்டாம், மெய் கலந்திருக்க வேண்டும், உண்மை கலந்தாக இருக்க வேண்டும். பேனாவில் மை இருக்கிறது என்ன ஒன்றா எழுதிடக்கூடாது, அடுத்தவன் மனம் புண்படக்கூடாது. ஆக இந்த கட்சிக்காரன்ற டைட்டலே துணிச்சல் சார், இந்த டைட்டலே துணிச்சல். எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்ப்பாங்க. தம்பி நீ கவலைப்படாதே, உன்னை எதிர்பார்க்க யாரும் இல்லை, உன்னை எதிர்பார்க்க யாரும் இல்லை. நல்லதை சொல், தவறுகளை சுட்டி காட்டு. ஜோக்கர்னு ஒரு படம் பார்த்துருப்போம். ஹீரோ எல்லாம் பெரிய ஃபேமஸ் கிடையாது, புதுசாக ஹீரோ போட்டாங்க. அந்த படம் எப்படி போச்சு? ஏனென்றால் அரசு அதிகாரிகள் செய்கிற தவறு, சமுதாயத்தில் நடைபெற தவறு, ஏழைகளை கொடுமைப்படுத்துகிற தவறு, ஏழைகளிடத்திலிருந்து லஞ்சம் வாங்கி இவன் கோட்டீஸ்வரன் ஆகிற அந்த தவறு எல்லாத்தையும் சுட்டி காட்டியிருந்தது. ஆனால் அதே சமயத்தில் எவன் தவறு செய்தானோ அவன் மனம் புண்படும்படி இருக்குமே தவிர நல்லவர்கள் மனம் புண்படும்படி அது இல்லை. நல்ல எல்லா நியூ ஆர்டிஸ்ட் பட ஓஹோன்னு ஓடிச்சு அண்டர்டைஸ் போச்சு. இப்பொழுது லவ் டுடேன்னு ஒரு படம், புதிய தம்பி ஹீரோ. ஒரு 10 படம், 20 படம், 50 படம் ஹீரோ நடிச்சு சாதிச்சவர் அல்ல. கோமாளின்னு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அதுக்கடுத்து இந்த படத்தை கதை, திரைக்கதை, வசனம், பாடல் அண்ட் ஹீரோ. அந்த துணிச்சல் எப்படி வந்தது? அதுக்கு நேரம் காலம் இறைவன் அருள், அப்பா அம்மா செய்த புண்ணியம். யார் ஒருவனும் தன்னாலே நான் என்ன இப்போ புண்ணியம் பண்ணிட்டோம், ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணாங்களோ, உங்களோடு இன்றைக்கு நின்று பேசுகிற ஒரு தகுதியை பெற்றிருக்கிறேன், அது தாய் தந்தை செய்த புண்ணியம். இன்னைக்கு விஜய் சரவணன் அல்லது வினோதமான சரவணன் ஒரு தாயும் தந்தைக்கு மரியாதை செலுத்தி மேடையில் அமர்த்தது மட்டும் இல்லை, அவர் சொன்ன வரவேற்புறையில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், என்னை பெற்ற தாய் தந்தை, என்னுடைய மனைவி, என் குழந்தைகள் எல்லோருக்கும் நன்றி என்றார். பெற்ற குழந்தை கூட ஒத்துழைக்கணும் சார் அப்பாவோட. நான் வளரணும்னா நம்ம வீட்டில் நிம்மதி இருக்கணும். அப்பா அம்மா ஒத்துக்கணும், மனைவி குழந்தைகள் ஒத்துக்கிட்டாதான் இந்த தொழில நீ ஒழுங்கா பார்க்க முடியும். துணிச்சலோடு இறங்கியிருக்கார். அவருடைய நண்பர் முருகன் துணை நின்றிருக்கார். இது எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பா ஒரு அற்புதமான ஐயப்பனுங்கிற இயக்குனர். 18, 19, 20 நாள் வச்சுங்க, பெரிய விஷயம். டைரக்டர் ராமநாராயணன் ஒருவர் தான், 20 இன்னும் கொஞ்சம் செல்ல இருக்காங்க, அவர் மட்டும் இல்லை, ரொம்ப ரேராக செல்ல இருந்திருக்காங்க. 28 நாளில் படம் எடுத்து 100 நாள் ஓடக்கூடிய படம், 70-80 படத்துக்கு மேலே ராமநாராயணன் எடுத்து இந்த தமிழ்நாட்டில் வெளியிட்டிருக்கார் சார். அவர் எப்படி வகுத்து வரான் தெரியுமா? 18 நாள் டைலாக் போர்ஷன், 18, 16 இல்லை 20 கூட இருக்கலாம். சாங்ஸ் ஒரு 6 நாள், ஃபைட் 2-3 நாள், அவ்வளோதான். மொத்தமே 28 அல்ல 30 நாளுக்குள்ள அவர் படம் எடுப்பார். இந்த ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும், இங்கே ஒரு கதாவசனம் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கும், இது முடிஞ்ச 10 நாளில் இதை ஆரம்பிச்சுக்கோ. அப்படி ஒரு பற்ற மாதிரி அற்புதமாக நடத்தி வெற்றி கண்டவர் ராமநாராயணன். அதனால் நீ 18 நாள் எடுத்தா அற்புதம். அதை விட அந்த ராமநாதனுக்கு பல கதைகளை கொடுத்தவர் டைரக்டர் சம்பந்தம். இன்னைக்கு அவருக்கு 90-91 வயசாச்சு. பல அந்த மிருகங்களை வைத்து நம்ம ராமநாராயணன் அவர்கள் ஹீரோக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் பசு, நாய், குதிரை ஏதோ ஒரு மிருகத்தை துணை வைத்துக் கொள்வார். அந்த கதைகளுக்கு கர்த்தா அந்த சம்பந்தம். அந்த சம்பந்தனே கொஞ்சம் மேடைக்கு வாங்கினேன் வடிவேலு, அவர் கூப்பிட்டு வைப்பான்.
பஞ்சவர்ணம், பஞ்ச கல்யாணி. ஆ, வெரி குட் தம்பி, நன்றி நன்றி. இந்த ஒரு அற்புதமான இசை வெளியீட்டு விழாவிலே இதில் ஒரு தர்மமான ஒரு காரியத்தையும் மூத்த இயக்குனர் அவர்களுக்காக நாம் ஒரு விருதாக இதை உதவி நான் சொல்லவே விரும்பலை. ஏன்னா எங்கள் அண்ணன் சினிமா உதவி மூத்தவர், இயக்குநர்கள் பல பேருக்கு வழிகாட்டி, அவரை நான் இதை உதவி செய்த மாதிரி நான் சொல்லலை. அவர் ஒரு விருது, இது வரைக்கும் மரியாதை எவ்வளோ பேர் கொடுத்தாங்களோ தெரியாது. நீங்கள் இருக்கிற உங்கள் எல்லோரும் சார்பில், இங்கே மேடையில் இருக்கிற என் அன்பு சகோதரர்கள் சார்பில் அண்ணனுக்கு ஒரு மரியாதையை செலுத்தியிருக்கிறோம். அவர்கள் மேலும் வாழ்ந்து அப்படிப்பட்ட கதைகள் இருந்தால் அவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட கதைகள் தான் ஜெயிக்கிறது என சொல்லி கட்சிக்காரன் தம்பி ஐயப்பன், நீங்கள் எழுதி வச்சு படிச்சீங்க, உங்கள் உள்ளத்து கருத்துக்களை இதை மறந்துட போகிறோன்றது எழுதி வச்சு படிச்சீங்க. உணர்வு பூர்வமாக, உள்ளபூர்வமானது, எவனை பற்றியும் கவலைப்படாதீங்க. யார் இடையூறு செய்தாலும், எந்த ஒரு நல்ல ஃபங்க்ஷனில் எவனாவது ஒன்று உள்ள பண்ணால் கூட கவலைப்படாதீங்க. நீங்கள் மன்னர்கள், ஆனால் நல்லதை மட்டும் செய்யுங்கள். அடுத்தவனுக்கு துரோகம் இழக்காது, அவமானப்படாதீர்கள், கேவலப்படாதீர்கள். இந்த அவையிலே மிகப்பெரிய கேவலம். ஆக இந்த படம் கட்சிக்காரன் நல்ல வெற்றியை பெறும், கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு லவ் டுடே ஒரு வித்தியாசமான படம், இளைஞர்கள் கொண்டாடினார்கள், கல்லூரி மாணவர்கள், பெற்றோர்கள், பெரியவங்க கூட அந்த படத்தை கொண்டாடினார்கள். அதே போல இந்த கட்சிக்காரன் நாட்டில் உள்ள பல விஷயங்கள், அதை விட என் தலைவன் காமராஜ், கக்கன், பேரின் அண்ணா போன்ற பெரிய தலைவர்களை பற்றி, அப்துல் கலாம் போன்றவர்களை பற்றியும் குறிப்பிட்டு, அப்படிப்பட்ட தலைவர்களின் காலம் வர வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் வாழ்க, உங்கள் கருத்துக்களை சொல்ல அஞ்சாதீர்கள், எவனை பற்றியும் கவலைப்படாதீர்கள். இருக்கிறது ஒரு உயிர் தான், அது இந்த மேடையில் போனான்னா, தெருவில் போனான்னா, நோய்வாய்ப்பட்டு போனான்னா. ஆகவே உயிரை பற்றி கவலைப்படாதீர்கள். நான் இதை பற்றி கூட கவலைப்படுறது, நான் சாதித்தவைகள் ஏராளம். ஆகவே என் அருமை சகோதரர்களே, அற்புதமான கட்சிக்காரன், இப்படி எல்லா கட்சிக்காரர்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். மக்களுக்கு சேவை செய்ய வருகிறோம் அப்படி சொல்லுகிறவர்கள் அதில் உண்மை இருக்க வேண்டும், உண்மையான சேவை இருக்க வேண்டும். நீ லஞ்சம் வாங்கி பிழைத்து மாடி வீடு கட்டி உனக்கு ஓட்டு போட்ட அந்த ஏழைகளை கீழவே வைத்து கொண்டிருக்காதே. நீ காரிலும் நீ எப்படி முதல்ல இருந்தானு எல்லாருக்கும் தெரியும். நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த கட்சிக்காரனையும் சொல்ல, நாம் எப்படி ஓட்டு கேட்க கையெழுத்து கும்பிட்டோம், ஆனால் இப்படி இப்போ எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருக்காங்க, ஓட்டு போட்ட மக்கள் எப்படி இருப்பாங்க. அரசியல்வாதிகளே, அதை சிந்தியுங்கள். மக்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள். ஊழல் வேண்டாம், அது பாவம். ஊழலின் மூலமாக நீ சம்பாதிப்பது பணம் அல்ல, பாவத்தை சம்பாதிக்கிறாய். மனிதர்களே, பணம் சம்பாதிக்கவில்லையானா பரவாயில்லை, பாவம் மட்டும் செய்து விடாதீர்கள். அது நம் குடும்பத்தை, குழந்தைகளை பாதிக்கும். சொத்து சேர்க்கவில்லை என்றால் பரவாயில்லை குழந்தைகளுக்கு, பணம் சேர்க்கவில்லை என்றால் பரவாயில்லை குழந்தைகளுக்கு, பாவத்தை மட்டும் செய்து விடாதீர்கள். ஏ பாவிகளே, பாவத்தை செய்யாதீர்கள். நன்றி, வணக்கம்.